अरिया कुलम महति दुःखपयोनि धौ मां पश्यन करिष्यति जोषम अवस्थितत्वम स्फारे क्षणेपि मिशतित्व ये निर्निमेषं पारे करिष्यति दया तव दुर्निवारा 36 आधपद्यम श्री वरदराज पंचाशत 34 वाद पद्यतले शेषाद्वलेष नयने कैवाति भारहन இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்த உனக்கு இத்தனை பாரத்தையும் கழிச்சுட்ட இனி எஞ்சி இருக்கும் காலத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை தரிப்பது அது ஒரு பெருஞ்சுமையா அப்படின்ற மாதிரி கேட்டார் முப்பத்தி அஞ்சில் ஒரு கால் ஷரணாகதி பண்ண அப்புறமும் எனக்கு நரகவாசாதிகள் போல துக்கங்கள் ஏற்படுமேயானால் அது உனக்கு உனக்கே ஒரு உன்னுடைய புகழுக்கு ஒரு கேடு ஷரணாகத்தர்களை சம்ரட்சிப்பவன் என்று ஒரு பெயர் வாங்கி வச்சுருக்க அந்த பெயருக்கு அல்லது உனக்கு ஒரு அவ பெயராக ஆயிடும்னு சாதிச்சார் இப்போ முப்பத்தாறாவது பத்தியத்தில் சொல்ல போகிறார் எம்பெருமானே நான் இந்த சம்சார சாகத்தில் அல்லல் பட்டுருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் நீ கண்ணை விரித்து பார்த்துட்டுருக்க ஒரு கால் நீ யோஜனை பண்ணிட்டுருக்கலாம் என்ன பண்ணலாம் இவனை எப்படி வந்து இந்த கஷ்டத்தை போக்கலாம்னு அல்லது வேற யார் இவனை காப்பாற்றுறான்னு பார்க்கலாம்ன்ற ரீதியில் கண்ணை விரிச்சுன்ட்டு பார்த்துட்டுருக்கானா எம்பெருமான் ஒன்றும் கை கொடுக்காம தத்தளிச்சென்று என்னை பார்த்து கை கொடுக்காம நீ பார்த்துட்டுருப்பே ஆனால் இந்த நீ பார்த்துட்டுருக்குற சமயத்திலேயே உன்னுடைய தயை உனக்கே அடங்காத உன்னுடைய தயை அதான் அவருடைய ஒரு கவித்துவம் துர்நிவாரா தயான்னு போட்டுட்டார் தடுக்க முடியாத தயா அந்த தயாதேவி என்ன பண்ணுவான்னு கேட்டால் என்ன ஒரு க்ஷணத்தில் அந்த சம்சார சாகரத்தை கடக்க வச்சுருவான்னு சாதிக்கிறார் தயைனு போட்டிருக்கார் சுவாமி அத்புதமாக தயினால் தயாதேவின்னு வச்சுக்கலாம் அல்லது பெரிய விராட்டின்னு வச்சுக்கலாம் அதை அவளே சேர்த்துருவான் நீ பார்த்துட்டே இரு நீ இருக்க பார்த்து கண்ணை திறந்து யோசிச்சுட்டு இருக்க நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணை கொட்ட கொட்டுறதுக்கு மறந்த கண்ணை கொட்டாமல் என்னை பார்த்துட்டு இருக்க என்ன பண்ணலாம்னு அந்த சமயத்தில் அவள் என்ன பண்ண போறேன்னு கேட்டால் நீ பார்த்துட்டே இருக்குச்சேவே பாரு என்னை காப்பாற்றிட்டு போற அதுக்குள்ளே நீ என்னை காப்பாத்துன்ற தாற்பயம் அதாவது இதெல்லாம் ரசிக்கணும் ரொம்ப ஆராய்ச்சி உடைய பார்க்கக்கூடாது பெருமாள் யோசிச்சுட்டு இருக்குச்சே பிராட்டி இந்த மாதிரி பண்ணுவாளான்லாம் கேட்கக்கூடாது இது வெறும் வெறும் ரசனைக்காக தான் அனுபவத்துக்காக தான் கவிகளுக்கு பக்தர்கள் சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய கவிகளுக்கு இந்த மாதிரிலாம் தோணும் ஸ்தோத்திரத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரீதியில் தான் அதுவும் அமைஞ்சிருக்கு ஆனால் அங்கே சொல்லப்படாத சில விஷயங்களை சுவாமி இங்கே காண்பிச்சிருக்கார் இவருக்கே உரிய ஒரு ரீதியில் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பார்க்கச்சேவும் அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு இங்கே ஒரு பொறுமை இல்லை சம்சாரத்தை இதுக்கு மேலே சகிச்சுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அப்போ அவளுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பத்தியங்கள்லாம் அமையும் இப்போ இதே சுவாமியே பின்னாடி வைகுண்ட வாசேப்பி வாசியப்பி நமேபிலாஷகன்னு சொல்ல போகிறார் அதனால் ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்தா முரணாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் அந்தந்த பாவம் அந்தந்த பாவம் வெளிப்படைச்சி அந்தந்த பத்தியமானது அமையும் அதை கொண்டு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சுவாமி பிரபத்தியை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எம்பெருமான் பிரபன்ன காப்பாற்ற போகிறான் பார்வத கர்மா அதாவது இந்த தேகத்துக்கு என்ன உண்டோ அதோட அவசானத்தில் மோக்ஷத்தை அளிக்க போகிறான் அதெல்லாம் சித்தமான விஷயம் இருந்தாலும் இவெல்லாம் பேசிவ் பிரபன்னா இல்லை ஆக்டிவ் பிரபன்னா ஆக்டிவ் பிரபன்னான்னு சொன்னால் பக்தியை இவ பாத்தயமாக வச்சுட்டு எம்பருமானத்துலேயும் மனசை ஈடுபடுத்தின்னு இருக்கிறவா ஈடுபடுத்தின்னு இருந்தவா அதனால அவளுக்கு இந்த மாதிரியான பாவங்கள்லாம் தோணின்னு இருக்கும் சரி எம்பருமானுடைய பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு உதாரணம் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணத்தில் விபீஷ ஜனாகி வந்தப்போ விபீஷன் இருக்கான் வானத்தில் அப்போ பெருமாள் என்ன பண்ணார்னா சபையை கூட்டுறார் சபையை கூட்டிட்டு எல்லாரையும் கேட்குறார் கருத்து கேட்குறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறார்

ஒரு சபையை கூட்டுறார் அந்த சபையில் விவித சச்சிவ விஸ்ரம்பனை அவாவா அவாவாலுக்கு தோன்ற சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறா காப்பாற்றணும் ஒருத்தரை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்கிறார் கடைசியில் எனக்கும் ஒரு சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது நான் சொல்லட்டுமான்ற ரீதியில் அவர் கேட்ட எம்பரமான் சாதிக்கிறதா அப்படி கலந்து ஆலோசனை பண்ணக்கூடியவர் தான்ற ரீதியில் இங்கே ஒரு அனுபவம் அப்படி ஒரு கால நீ யோசிச்சுன்னு இருந்த ஆனால் நீ யோசிக்கிற சமயத்திலேயே பிராட்டி என்ன காப்பாற்றிடுவான்னு தாற்பயம் அப்படி ஒரு அனுபவம் கரீஷ கரீஷ தான் இங்கே சம்போதன பதம் அத்திகிரி பெருமாளே கரிஷ்யதி கரிஷ்யத்தின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் லகாரங்களில் ஜெண்டர் கிடையாது தமிழை சொல்லச்சே அவன் வந்தான் அவள் வந்தாள் அப்போ வந்தாள்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒரு ஸ்திரீ தான் வந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு புருஷன்தான் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஆகச்சதி அல்லது ஆகச்சத்துன்னு சொன்னால் அதை கொண்டு நம்ம லிங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சஹ ஆக்சத்து ச அது மாதிரி இப்போ கரிஷத்தின்னு சொன்னால் சேர்ப்பிக்க போகிறான் அல்லது சேர்ப்பிக்க போகிறான்னு தான் நமக்கு தெரியும் வெறும் கரிஷத்தியை மட்டும் பார்த்தா என்ன செய்ய போகிறாள்னா பாரே கரிஷதி பாரே கரிஷின்னு சொல்லி பாரம்னா முன்னாடி பார்த்தோம் தீரம் அந்த கரை அப்போ அதையில் அந்த அந்த கரையில் சேர்க்கி சேர்ப்பிக்கப் போகிறாள்னு அர்த்தம் ஏன்னா ஏன் போகிறான்னு சொன்னோம்னா இங்கே தயா சொல்லப்போகிற இது தயை அன்றைய மாறுது அதனால தயா பாரே கரிஷதி கசிய தயா தவ தயா உன்னுடைய தயை உன்னுடைய தயை பாரே கரிஷதி மாம்னு புரிஞ்சுக்கணும் என்னை உன்னுடைய கருணை வடிவான பிராட்டி அல்லது தயாசத்த சொன்ன மாதிரி தயாதேவி என்ன பண்ண போறோன்னா என்னை அக்கறையில் கொண்டு சேர்த்து விடுவாள் சம்சாரத்தினுடைய அக்கறையில் கொண்டு சேர்த்து விடுவாள் எப்படி உனக்கு அடங்கின தையை தானே நீயே யோசிச்சுருக்கச்சு உன்னோட குணங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அல்லது பிராட்டு அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா துர்நிவாரான்னு போட்டுட்டா அழகா துர்நிவாரா தயா உன்னாலேயே தடுக்க முடியாதோன்னு அர்த்தம் ஸ்ரீன்னு எடுத்துட்டோம்னா வல்லபா வல்லபான்னு சொன்னா அத்தியந்த பிரியமானவள் அத்தியந்த பிரியமானவா சில கருத்தை பண்ணிச்சு இவரால ஒன்னு கேட்க முடியாது அப்படி வச்சுக்கலாம் அல்லது எம்பிரமானோட குணமானது அவ்வளவு சுவாபாவிகமான குணம் அவனே நினைத்தாலும் அவனோட தையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு அனுபவம் தவ தபதுர்நிவாராதயா மாம் பாரே கரிஷத்தின்னு போட்டிருந்தார் எப்போ இது நீ என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்டால் அப்போ சொல்கிறார் துவயி ஈக்ஷனை நிர்ணிமேஷம் மிஷதி அப்பி துவயி இது சதி சப்தமி துவயி துவயினா நீ இருக்கும்போதுன்னு அர்த்தம் ஸ்பாரே க்ஷனே ஸ்பாரஸ்பட்டா வாட்டிக்கான அங்கே தசாவதார சொத்தை சாதிக்கிறார் ஸ்பாரன் சொன்னால் விரிந்த ஈக்கிரம்னா கண் ஸ்பாரேக்ஷனை தொய் ஸ்பாரேக்ஷணா நீ விரிந்த கண் கண்களுடன் நிர்ணிமேஷம் மிஷத்தி அப்பி நிர்ணிமேஷம்னா கொட்டாமல் கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறோமோனா அந்த இமய கொட்டாமல் நர்த்தம் நிர்ணிமேஷம்னா நிமிஷ நிமிஷிக்காமல் சொன்னால் இமை இமைக்காமல் மிஷதி மிஷத்தின்னா இழித்து கொண்டிருக்கும் போது மிஷதி சதி அப்படின்னு அர்த்தம் அது மிஷதி அப்பி கண் கொட்டாமல் நீ விழிச்சுன்ட்ருக்கும் போது கண்கொட்டாமல் நீ என்னை பார்த்துட்டு இருக்கும்போது உன்னுடைய தயாய் தயை அல்லது பிராட்டி பெரிய பிராட்டி என்ன பண்ணுவான்னு கேட்டால் என்ன காப்பாற்றி கொண்டு அக்கறையில் சேர்த்து விடுவான்னு அர்த்தம் எப்பொழுதுன்னு கேட்டால் மகதி துக்க பயானிதோ பரியாகுலம் மாம் மகதி துக்க பயோனிதோ மகதி துக்க பயோனிதம்னு சொன்னால் மகத்து மகான் பெருசுன்னு அர்த்தம் துக்க பயோநிதி பயசுன்னால் ஜலம் பயோநிதினு சொன்னால் ச சமுத்திரம் அப்போ துக்க சாகரம்னு அர்த்தம் அல்லது இந்த சம்சாரமே துக்க சாகரமாக இருக்குது பயோனிதவுன்னு சொன்னால் சமுத்திரத்தில் அப்படின்னு அர்த்தம் மகத்தின்றது அதுக்கு விசேஷனம் இந்த பெரிய துக்க கடலுள் அது துன்பக் கடலுள் மாம் ஆகுலகன்னு சொன்னாலே ரொம்ப பெர்ஃப்ளெக்ஸ்டு கலங்கி இருக்கக்கூடிய அர்த்தம் பரியா குலன்னு சொன்னால் பரிதக ஆக்குலக சுத்தி டோட்டலி கன்ஃப்யூஷன் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை டோட்டலி லாஸ்ட் அப்படி திரறிக் கொண்டிருக்கிற மாம் என்னை மாம்்க்கு பரியா குலமானது விசேஷணம் என்னை பஷ்யன்னு ஜோஷம் அவஸ்திதாக எதி இப்போ துவம் துவம்ன்றதை புரிஞ்சுக்கணும் நீ நீ பஷ்யன்னு பஷ்யன்ன்றது சத்ரஞ்சம்னு சொல்லுவோம் பார்த்து கொண்டு ஜோஷம் ஜோஷம்னா ஆக்சுவலாக சைலண்டான அர்த்தம் ஒன்றும் பண்ணாமல் மௌனமாக எதையோ யோசனை பண்ணின்னு இருக்க என்ன பண்ணலாம் எப்படி காப்பாற்றலாம்னு யோசிச்சிட்டுருக்கன்னு வச்சிக்கலாம் ஜோஷம்ன்றது அவ்யபதம் அவஸ்திதா அப்படி அவஸ்திதக அப்படின்னா வெறுமை இருக்கிறது அப்படியே அவஸ்திதா ஒரு இருப்பு எதி எதின்னு சொன்னா இருப்பாயே ஆனால் இப்படி மறுபடியும் நீ கண் கொட்டாம பார்த்துண்டு இப்படி ஒன்றும் பண்ணாம மௌனமாக இருப்பாயே ஆனால் நீ அப்படி இருக்கும்போதே பெரிய பிராட்டி அல்லது தயாதேவி என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்த்து விடுவாள்னு எம்பெருமான பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி நீ பண்ணிவிடு அது பெட்டர்னு சொல்ல வர தாத்பரியம் அல்லது பெரிய பிரியாட்டியோடய ரோல் பெரிய பிராட்டியோடய கெப்பாசிட்டி சொல்கிற ஒரு பத்தியமாகவும் வச்சுக்கலாம் அவளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு அப்படின்ற சொல்கிற விஷயமாகவும் இந்த பத்தியமானது அமைச்சிருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இதை ஒரு அனுபவமாக பார்க்கணும் ஒன்று சுவாமிக்கு சம்சார தசையில் அந்த சம்சாரத்தை இனிமேலும் பொறுத்துக்கிறதுக்கு ஒரு ஏற்பு இல்லை ஒரு வெறுப்பு வந்துடுது ஒரு விராகம் அல்லது வைராகியம்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு ரசனை നമുക്ക് അത് മാറി തോന്നാതെ മഹാകവികൾക്ക് അത് മാറി കരീഷ കരീശ അഭേദപദം കരീഷ ത്വം മഹതി ദുഃഖപയോനിധൗ പരയാകുലം മാം പശ്യ ജോഷം അവസ്ഥിതീ ത്വസ് പാരേക്ഷണേ ദുർമേഷം വിശതിയ പി തവദയാ ദുർനിവാ അല്ലത് തവ ദുർവാര പാരേ കരിഷ്യതി കരീഷ അതികരിപ്രമാലേ ത്വം മഹതി ദുഃഖപയാനിധൗ പയോനിധൗ ഇൻ പെരിയ തുൻപക്കടലുൾ സപ്തമീ ഭക്തി ഏകവചനം ரெண்டுமே பரியா குலம் திக்கி திணறிக் கொண்டிருக்கிற எண்ணெய் பஷ்யன்னு ஜோஷம் பார்த்து கொண்டே சத்ரந்தம் பார்த்து பார்த்து கொண்டே மௌனமாக இருக்கிற பொழுது அல்லது இருப்பாயே நீ எப்படி மௌனமாக இருக்குன்னு கேட்டால் கண்ணை கொட்டாமல் பார்த்துன்னு இருக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மாதிரி தொயி பாரேக்ஷனே நெர்ணிமேஷம் மிஷத்தி அப்பி நீ என்ன விருத்த கண்களோட கண்கொட்டாம என்னை பார்த்துட்டு இருக்கச்சேவே அப்படின்னு அர்த்தம் தவ தவ தயா தடுக்க முடியாத உனக்கே உன்னுடைய உனக்கே அடங்காமல் இருக்கக்கூடிய இருக்கே அந்த பெரிய பிராட்டி இருக்காளே அவள் என்ன பண்ணுவா உனக்கும் அவளுக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் யாருடைய தயானது பெருசுன்னு நிச்சயமா தான் ஜெயிப்பா அவ என்ன பண்ணுன்னு கேட்டா அப்படியே பாரே கரிஷதி மாம் என்னை சம்சாரத்தினுடைய அந்த கரைக்கு அல்லது மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பிப்பு சேர்ப்பிக்கப் போகிறாள் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமிகிட்ட விக்கியமானம் பண்ணிட்டார் நீ என்னை புறக்கணிக்கிற மாதிரி யோசிச்சா கூட பிராட்டி என்னை காப்பாற்றிடுவான்னு அழகாக ஒரு அனுபவம் இந்த முப்பத்தி ஆறாவது பத்தியத்தில்